அதை கூட எடுக்க முடியாது. நீங்கள் உலக சாம்பியனா, இந்தியா உங்களை திணறடிப்பாங்க, இங்கிலாந்தை விமர்சித்த கர்பஜன் சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஐசிசி உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடரில் சொந்த மண்ணில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சார்ஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி முதல் 5 போட்டிகளில் 4 தோல்விகளை பதிவு செய்து தடுமாறி வருகிறது. முதல் போட்டியில் நியூசிலாந்திடம் அடிவாங்கிய அந்த அணி தத்துக்குட்டி வங்காளதேசத்தை எளிதாக வீழ்த்தி வெற்றி பாதைக்கு திரும்பியது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் படுமோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணி வரலாற்றில் முதல் முறையாக அவமான தோல்வியை சந்தித்தது. அந்த தோல்வியில் இருந்து மூச்சு வாங்குவதற்குள் மும்பையில் சரமாரியாக அடித்து நொறுக்கிய தென்னாப்பிரிக்கா மற்றொரு பெரிய தோல்வியை இங்கிலாந்துக்கு பரிசு. இலங்கைக்கு எதிராக 156 ரன்கள் மட்டுமே எடுத்து மற்றொரு மோசமான தோல்வியை சந்தித்தது. இத்தனைக்கும் டேவிட் மலான், ஜானி பெஸ்டோ, ஜோ ரூட், லிவிங்டன் போன்ற தரமான வீரர்கள் இருந்தும் தடுமாறும் அந்த அணி தற்போது அடுத்த 4 போட்டிகளில் வெற்றியை பெற்றாலும் மோசமான ரன் ரேட் கொண்டிருப்பதால் லீக் சுற்றுடன் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் பவுண்டரி சிக்சர்கள் என்பதை தாண்டி விக்கெட்டுகள் விழும்போது பார்ட்னர்ஷிப் அமைப்பதற்காக தேவைப்படும் சிங்கிள்களை எடுப்பதற்கு கூட இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் திணறுவதாக கர்பஜன் சிங் விமர்சித்துள்ளார். அந்த வகையில் உலக சாம்பியனுக்கு எடுத்துக்காட்டாக செயல்படாத நீங்கள் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் லக்னோவில் இந்தியாவிடம் நிச்சயம் தோல்வியை சந்திக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக இங்கிலாந்தை வெளிப்படையாக எச்சரித்த கர்பஜன் சிங் இதை பற்றி பேசியுள்ளார். இந்த தொடரில் ஜாஸ் பட்லர் சிறப்பாக செயல்படுவதாக எப்போதுமே தெரியவில்லை. பென் ஸ்டோக் ஓய்வில் இருந்து வந்து காயத்தை சந்தித்து பெரும்பாலான போட்டிகளில் விளையாடாமல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இங்கிலாந்து வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்களை விளாசி சேசிங் செய்ய விரும்புவார்கள். ஆனால் இந்த தொடரில் அவர்கள் பவுண்டரியை அடிப்பதை மறந்ததை கூட விடுங்கள், அவர்களுக்கு சிங்கிள் எப்படி எடுக்கணும் என்பது கூட சரியாக தெரியவில்லை. சொல்லப்போனால் ஒரு நாள் கிரிக்கெட்டை எப்படி விளையாட வேண்டும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டது போலவே செயல்படுகிறார்கள். அதனால் அவர்கள் உலக சாம்பியன் போல் தெரியவில்லை. இங்கிலாந்து அடுத்த போட்டியை இந்தியாவுக்கு எதிராக விளையாடுகிறார்கள். அதில் இந்தியாவை அவர்கள் தோற்கடிக்க முடியும் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் அடுத்த போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக தோல்வியை சந்திக்க அதிக வாய்ப்புள்ளது. சுழலுக்கு சாதகமான லக்னோவில் இந்தியா 3 ஸ்பின்னர்களை வைத்து விளையாடுவது நல்லது என கர்பஜன் சிங் கூறியுள்ளார்.